விவசாயிகள் அறுவடை முடியும் வரை என்எல்சி காத்திருக்க வேண்டும் எப்போ அறுவடை முடிப்பாங்க அடுத்த கேள்வி நிலத்தை ஒன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னால் அது கொடுத்தது தான் அதை மீறி இங்கே பயிரிட வச்சது அப்படிங்கிறது என்எல்சி பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பு அரசு செய்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டத்தை கலவரமாக மாற்றினது மட்டும் இல்லாமல் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்த அந்த நபர் யாருன்ற ஐடென்டிஃபை பண்ணி அவர்கிட்ட இருந்து எவ்வளோ என்ன சேதம் விளைவிச்சாரோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை வசூல் பண்ணுங்க அதற்கு பிறகு ஏதா விவசாயிகள் உள்ள வந்து பண்ணாங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தமிழக அரசாங்கத்தில் முழு அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி நாட்டின் நடப்பு இன்று என்எல்சி வழக்கு ஹைகோர்ட்டில் முடித்து வைக்கப்பட்டது ஸோ இதுக்கு ஒரு வார்த்தை நம்ம சொல்லலாம் மக்களே அன்றே சொன்னதை கேட்டீவின்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்த வார்த்தைகள் இன்றைக்கி அப்படியே வந்து ஜட்மெண்ட்டில் வந்திருக்கின்றது ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும்னு சொல்லலாம் மக்களே என்ன பார்த்தீங்கன்னா திரு முருகன் அப்படிங்கிற ஒரு நபர் போட்ட பெட்டிஷன் என்ன ரெண்டு ரெண்டு ப்ளீ போட்டார் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த விவசாய நிலத்தை பயிரிடுறதுக்கு வந்து பயிர் அலோவ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு இப்போ வந்து இது இது நாங்கள் வந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் காத்திருக்கணும்னு சொல்லி ஒரு பிள்ளை போட்டிருந்தார் செகண்ட் பிளி ஒரு நிலத்தை கையகப்படுத்தப்படுத்தி ஐந்து வருடமாக அந்த நிலத்தை வந்து அந்த கன்சர்ன் பர்சன் எடுக்காம விட்டாங்கனால் மின்னந்த நிலத்தை வந்து அந்த சம்மந்தப்பட்ட ஆட்கிட்டே கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை போட்டிருந்தார் ஸோ இந்த நிலம் கையகப்படுத்தக்கூடிய இந்த சட்டம் ஒன் நாட் ஒன் அப்படிங்கிறது வந்து ரீசெண்டாக போடப்பட்டது அதனால் இது வந்து பழைய விஷயத்துக்கு நம்ம வந்து லேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கே அந்த பிளி வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டுருச்சு ஹைகோர்ட்டில் செகண்ட் ஃபஸ்ட் பிளி பார்த்தீங்கன்னா நிலத்தை அறுவடை பண்ணுற வரைக்கும் கையகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருந்த அந்த பிளே வந்து அக்செப்ட் பண்ணிருக்கிறாங்க ஹானரபுள் ஹைகோர்ட் கோர்ட் த எஸ் எஃப் சுபர் அக்செப்ட் பண்ணியிருக்காரு ஸோ திரு எஸ்எம் எஃப் சுபர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விஷயம் பேசிக்கார் அதில் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் விவசாயிகள் அறுவடை முடியும் வரை என்எல்சி காத்திருக்க வேண்டும் எப்போ அவரோட முடிப்பாங்க அடுத்த கேள்வி இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா அவங்க அவங்க தரப்பான வாரத்தை முன்வைக்கிறப்ப என்ன பேசியிருக்காங்கன்னால் சேதப்படுத்தப்பட்ட பயிர்களுக்கெல்லாம் ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் விதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருந்தாங்க மயிலாடு அந்த ஹைகோர்ட் உத்தரவின் பேரில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எண்பத்தெட்டு விவசாயிகளுக்கு நாற்பதாயிரம் கொடுத்துருக்கும் சில பேர் கொடுக்கறது பெண்டிங் இருக்குது அந்த பெண்டிங்கையும் அப்டூ செப்டம்பர் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே கொடுத்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுவரை இந்த என்எல்சி பணிகளுக்காக அறநூத்தி ரெண்டு அறநூற்றி ரெண்டு ஹெக்டேர் ஆஃப் நிலம் வந்து இரண்டாயிரத்தி ஆறுல கொள்முதல் பண்ணி கொள்முதல் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்துக்குமே அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரம் சிக்ஸ் லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸும் கொடுத்துருக்கோம் அமௌண்ட் எல்லாத்துக்குமே எதையும் நாங்கள் மிச்சம் வைக்கவே இல்லை இப்போ இந்த நாற்பது நாயிரம் இந்த சேதப்படுத்தப்பட்ட நிலத்தை கூட பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் உத்தரவின் பெயரில் கொடுத்துட்ருக்கோம் சில இடங்கள் கொடுக்க முடியாமல் வெறி லேட் ஆகிட்ருக்கு அது லேட்டாகிற விஷயமும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் கொடுத்து முடிச்சோன்னு பேசியிருக்காங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு நிதி என்ன பண்ணுறாருனா இந்த விஷயத்த பிடிச்சிக்கனா சொல்லியிருக்காரு செப்டம்பர் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே எல்லா படமும் கொடுத்து முடிச்சுடுவாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ செப்டம்பர் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே அறுவடையை முடித்து நிலத்தை ஒப்படைக்க வேண்டும் விவசாயிகள் டு என்எல்சின்னு சொல்லிட்டார் மக்களை ஸோ விவசாயிகள் இதற்கு மேல் இந்த நிலத்தில் வந்து அவங்க நட முடியாது நிலத்தை ஒன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னால் அது கொடுத்தது தான் அதை மீறி இங்கே பயிரிட வச்சது அப்படிங்கிறது என்எல்சி பண்ண மிகப்பெரிய ஒரு தப்பு அதை கொடுத்துட்டாங்க அதை கருணை அடிப்படையில் கொடுத்துருக்காங்க பட் இன்றைக்கி அதுவே பிரச்சனையாக வந்து முடிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்கிறோம் அதனால் அறுவடை முடியும் வரை நிலத்தை வந்து வச்சிருக்கலாம் விவசாயிகள் அறுவடை யோசிக்க முடியும் முடிச்சுருங்க முடிச்சு நிலத்தை வந்து ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லிட்டார் இன்னொரு பாயிண்ட் இந்த அறுவடை சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எதுவும் சாகுபடுத்தினு பண்ணக்கூடாது நீங்கள் அறுவடை அடுத்த அடுத்த மாதம் முடிஞ்சிச்சு ஃபிட்டி டைம் கொடுத்துருக்காரு நீதிபதினு சொல்லிட்டு அதுக்குள்ளே எந்த பயிரையும் வெளியே பயிரிடக்கூடாது அப்படி பயிரிடுவது சட்டப்படி குற்றமாகும்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை பேசிட்டார் இன்னொரு வார்த்தை சொல்லுக்குற மக்கள் என்ன இந்த நிலத்தை என்எல்சியிடம் ஒப்படைத்ததற்கு பின்பு இந்த நிலம் என்எல்சிக்கு சொந்தம் அதை பாதுகாக்க என்எல்சியோட பொறுப்பு அதற்கு பிறகு எதா விவசாயிகள் உள்ளே வந்து ட்ரெஸ் பாஸிங் பண்ணாங்கன்னால் அவங்கமே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தமிழக அரசாங்கத்துக்கு முழுவதுமே இருக்குன்னு சொல்லிட்டார் மக்களே ஸோ எல்லா விதத்துலேயுமே இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது கலவரம் நடந்த ஒரு வழக்கு இந்த வழக்கு ஸோ என்ன சொல்லிட்டாருனால் விவசாயிகளுடைய நிலத்தில் அவங்க பயிர் மேலே வந்து புல்டோசரை வச்சு இடித்தா எல்லாேருக்கும் கோபம் வரதான் செய்யும் விவசாயிக்கு கண்டிப்பாக கோவம் வரும் அதனால் போராட்டம் பண்ணது ஓகே ஆனால் அதை தொடர்ந்து வந்த கலவரத்தை கோர்ட் ஏற்றுக்காரு இதுக்கு வந்து அரசியல் சப்போர்ட் பண்ணாங்க எல்லாம் சரிதான் ஆனால் அரசியல் கட்சிகள் அரசியல் செய் தடுக்க மாட்டாங்க கோர்ட்டு ஆனால் அரசியல் செய்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டத்தை கலவரமாக மாற்றினது மட்டும் இல்லாமல் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்த அந்த நபர் யாருன்ற ஐடென்டிஃபை பண்ணி அவர்கிட்ட இருந்து எவ்வளோ என்ன சேதம் விளைவிச்சாரோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை வசூல் பண்ணுங்கன்னு தெளிவாக சொல்லிட்டார் மக்களே சர்ச் ஸோ சொல்லி இந்த கேஸ் முடித்து வைக்கப்பட்டது என்று ஸோ இதில் ஒரு விஷயம் தெளிவாக பார்க்கணும் மக்களே இஸ் வெரி வெரி கரெக்டாக இருக்கிறாங்க என்ன பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி அரசியல் பண்ணுங்க போராட்டம் பண்ணுங்கள் என்னவெனா பண்ணிக்குவாங்க ஆனால் பொது சொத்துக்கு சேதம் விளையக்கூடாது அப்படி சேதம் விளைவித்தார்கள் அந்த சேதம் விளைவிச்ச நபர் யாருன்றதை கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி அந்த சேதத்துக்கான பணத்தை வசூல் பண்ணும் அரசாங்கம் சொல்லிட்டாங்க ஸோ இதனை மிக தெளிவாக பார்த்துருக்கிறார்கள் இப்போ அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்கொயரி கமிஷன் வைப்பாங்க பை சாரி ஒரு என்கொயரி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வைப்பாங்க ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபாலோ ஸ்பெஷல் டீம் அலோட் பண்ண வாய்ப்பு இருக்குது ஒரு எஸ்ஐடி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி வந்து இந்த அன்னைக்கு நடந்த மொத்த கலவரத்தையும் வீடியோஸை போட்டு பார்த்து யார் எங்காலத்துக்கு கிடச்சானுங்க எவன் இதை உடைச்சான்றதை பார்த்து அந்த நபரை அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணி அவங்கிட்டருந்து தீர்ப்புக்களை பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேதம் விளைவிச்சிருக்கான் இவ்வளோ அமௌண்ட் நஷ்டமாயிருக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அவனிடத்தில் அந்த அமௌண்ட்டை கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது பார்க்கலாம் மக்களே இதே விஷயம் தான் நடக்கும் கள்ளக்குறிச்சி மாற்றி எவன் எவன் என்னென்ன சேதப்படுத்தினானோ அவன் அதற்கான பணத்தை கோர்ட்டில் கட்டுற மாதிரி இருக்கும் இதுக்கான ஒரு கன்வெக்ஷனில் பார்த்திங்கனா சரி ஒரு பக்கம் சிறிதுண்டனை கண்டிப்பாக இருக்கும் இன்னொரு பக்கம் அந்தக்கு சேதப்படுத்தப்பட்ட விஷயத்துக்கான காசை அவனை வசூல் பண்ணி கொண்டு வந்து கொடுக்க கொடுக்கறதுக்கான ஒரு நீதி ஒரு நீதிபதி வந்து தீர்ப்பு வழங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ இதில் அதே மாதிரி தான் பண்ண போகிறாங்க இந்த கலவரத்திற்கு யார் தூண்டுதனது யார் வந்து ஸ்டார்ட் பண்ணது யார் என்னென்ன சேதப்படுத்தினாங்க யார் யார் பஸ்லாம் உடைச்சாங்கன்றது எல்லாத்தையும் பார்த்து அதற்கான பணத்தை வசூல் பண்ண வேண்டியது தமிழக அரசின் கடமைன்னு சொல்லி நீதிபதி நீதிபதவர்கள் என்ன நடக்குது நம்ம பார்க்கலாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்